விஷ் யூ ஹேப்பி நியூ இயர். படு மோசமான ஆண்டு, பெரிய அழிவுகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாக தான் இது காணப்படும். நம்ம ஊர் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற சிலோன்லேருந்து ரொம்ப மோசமான தாக்கங்கள்லாம் ஏற்படும். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை பிரசன்ஸ் பிஹைண்ட் இட்ஸ் புத்தாண்டு ராசி பலன் 2024 பவர்ட் பை ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை பிரசன்ஸ் பிஹைண்ட் ரூட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2024 பவர்ட் பை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. படு மோசமான ஆண்டு இது. 2023 ஆண்டு நம்ம சொல்றச்சு யாரும் நம்பலை. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் குரு வீட்டில் ராகு இருக்கக்கூடிய காலகட்டத்திலலாம் விமோசனம் கிடைக்காது. அது நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த சஞ்சாரங்கள் வந்து சரி வராது. கும்பத்தில் சனி சொந்த வீட்டில் இருக்கிறான். சொந்த வீட்டில் இருக்கிறச்ச அவன் நீதி நேர்மை மற்றும் தர்மவான் என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏதோ 2024 மட்டும் இல்லாமல் பெரிய அழிவுகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாக தான் இது காணப்படும். இதே நீரால், இந்த நீரால் வந்து கடல் உள்ளே வர்றதெல்லாம் நடக்கும். நம்ம ஊர் மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற சிலோன்லேருந்து ரொம்ப மோசமான தாக்கங்கள்லாம் ஏற்படும். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிலநடுக்கங்கள், இயற்கை சேதங்கள், அரசியலில் பல குழப்பங்கள், அரசியல் தலைவர்களுக்கு பாதிப்புகள், பெரிய பெரிய பார்ட்டியில் அது எந்த நேஷனல் பார்ட்டியாக இருக்கட்டும் ரீஜினல் பார்ட்டியாக இருந்தாலும் தலைவர்களுக்கு அடுத்து மாற்றுத் தலைவர்களெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கக்கூடிய காலகட்டமாக ஏற்படும். அந்த அளவுக்கு பாதிப்புகள் இருக்கும். இப்போ நிறைய தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சிகளெல்லாம் கவலக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். 2024 ஆண்டு நிறைய எதிர்பார்க்காத முடிவுகள்லாம் இருக்கும். இவங்க ஜெயிச்சிட்டாங்க, இவங்க ஆட்சி அமைச்சிட்டாங்கன்னா அது கூட காணாது போயிடும். அதே போல் தேர்தலில் வந்து தேர்தலில் இதே காலகட்டத்தில் யாருக்காவது உயிருக்கு ஏதாவது பிரச்சனை ஆனால் தேர்தல் முடிவுகள் கண்டிப்பாக பிரச்சனைகளை ஏற்படுத்தும். மருத்துவத்துறையில் பெரிய புரட்சிகள் வரும்னு நம்ம ஏற்கனவே 2023 சொல்லி கொண்டு வர்றது தான் பிகைன் சூட்ஸ்லையும். உலகம் முழுவதும் பெண்களுக்கு தான் பெரிய அளவுக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய, ஏன்னா சனியுடைய ஆதிக்கம் வர வர பெண்களுடைய டெவலப்மெண்ட் பெரிய அளவுக்கு காணப்படும். இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லாம் ஏற்படும், மெடிக்கல் ரெவல்யூஷன் ஏற்படும். கடல் கடந்து உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிகைன் வுட்ஸ் நேயர்களாக இருக்கட்டும், தமிழர்களாக இருக்கட்டும், இதை பார்க்கக்கூடியவர்கள் நான் அமெரிக்காவில் இருக்கேன்னு பெருமைலாம் படாமல் அங்கே உங்களுக்கு தேவையான அளவுக்கு வீடு வசதியெல்லாம் வச்சுட்டு சொந்த நாட்டில் முதலீடு பண்ணுறது நல்லது. ஈரோப்பாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், அங்கேயே வன்முறைகள், புரட்சிகள், கலவரங்கள்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு ஏற்படும். 2024 ஆண்டு இயற்கையாலும் சரி, மக்களுடைய வக்ர புத்தியாலும் சரி, வன்முறைகளாலும் சரி, போர் மேகங்களாலும் சரி, பெரிய அளவுக்கு உலகத்தை பாதிக்கக்கூடிய ஆண்டாகத்தான் நான் பார்க்கிறேன். எப்பொழுதும் ஒன்று பார்க்கணும், ராகுடைய சஞ்சாரம் எப்படி குரு வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நன்றாக இருக்கிறது என்று ஜோதிடத்தில் சொல்கிறோமோ, இந்த ஆண்டு பிறக்கக்கூடியது மக நட்சத்திரத்தில் ஆன கேது நட்சத்திரம். எனவே இந்த சர்ப்பங்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டில் நியூமராலஜி படி சனியுடைய அமைப்பு, அந்த சனி கும்பத்தில் சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய வித்தைகளை காட்டுவார். அந்த வித்தைகளை தாங்குவதற்கு தான் தெய்வ பலம் வேணும். அந்த தெய்வ பலத்தால் தான் இதை கடந்து போகக்கூடிய காலகட்டம். வளர்ச்சி எல்லாம் வரும், ஆனால் அது ஒருத்தர் பயன்படக்கூடிய வளர்ச்சி. இந்த விஞ்ஞானத்தின் வளர்ச்சி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வளர்ச்சியால் நிறைய வேலைவாய்ப்புகள் பாதிப்புகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. எனவே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை வீண் விரயம் பண்ணாமல், இந்த வேலை நமக்கு நிரந்தரம் என்று நினைக்காமல், அவரவர்கள் உங்கள் வசதிக்கு ஏற்ப ஏதாவது ஒரு சுய தொழிலை, பிஸ்னஸோ, ஏதாவது ஒன்று விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்டோ, ஏதாவது ஒன்று கற்றுக்கொண்டு வருவது வரக்கூடிய காலகட்டத்திற்கு நன்மை. இப்பொழுது நாம் சொல்வது கஷ்டமாக இருக்கும். அதே போல் நோயின் தாக்கம் புதுசு புதுசாக காணப்படும். கண்டிப்பாக கொரோனாவோட பயமுறுத்தக்கூடிய அமைப்பு இருக்கும், அதுக்காக லீவெல்லாம் விடமாட்டாங்க. ஆனால் நோய்களுடைய வீரியம், திருப்பி பரவக்கூடிய நோய்களுடைய தாக்கம் எல்லாமே தொந்தரவை ஏற்படுத்தும் என்பது தான் எனக்கு தெரிஞ்ச கணிப்பின்படி காணப்படுகிறது. எல்லாம் இதுவும் கடந்து போகும் என்பது தான் மனித வாழ்க்கை. இதோ இவ்வளோ மழை வெள்ளத்தில் வீட்டை விட்டு வர முடியாமல், சோறு தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சூரியனை பார்த்த பிறகு திருப்பி நம்பிக்கை வந்து எப்படி வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோமோ, எல்லா காலகட்டத்திலும் 60 ஆண்டு கால பஞ்சாங்கம் என்பது தான் நம்ம இடத்தில் இருக்கிறது. அந்த 60 ஆண்டு கால பஞ்சாங்கத்தை வைத்து தான் ஒரு ஒரு ஆண்டும் தமிழாண்டில் அந்த பஞ்சாங்கத்தின் கணிப்பை சொல்கிறோம். ஸோ இதுபோல் இந்த ஆண்டும்
கடந்த ஆண்டை போல் கடந்து போவதற்கு தெய்வத்தினுடைய துணை தான் நமக்கு முக்கியம். யார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், எந்த ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னா? ஜென்ரலாங்க தசா புத்திகள் ஒருத்தருக்கு பாதகாதிபதி தசா, அஷ்டமாதிபதி தசா, ஆறுக்குரிய தசை, ரெண்டாம் இடத்துக்கு உண்டான தசை, லக்னாதிபதி தசைகள்லாம் வந்து ஜாதகத்தில் வந்து அவங்கவுங்க ஜோசியர்கிட்ட கேட்டுக்கும். அதில் குறிப்பாக இந்த பாதகாதிபதி தசைன்னு சொல்லுவோம், அவங்க வந்து ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது எப்பயுமே, அதாவது இந்த வருஷம் கிடையாது. அதில் லக்னத்துக்குண்டான லக்ன நட்சத்திரத்துக்கு உண்டான புத்திகள் வரைச்சு ரொம்ப கவனமாக இருக்கணுன்றதுதான். இப்போ தசையில் இப்போ நம்ம கோச்சாரத்தில் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா இப்போ மேஷத்துக்கு வந்து இப்போ குரு விலகக்கூடிய காலகட்டம், ரிஷபத்துக்கு வந்து ஜென்மகுரு வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லா இருக்கும்ன்றது நான் ஏற்றுக்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கிறதெல்லாம் வந்து மகரத்துக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா மகரத்துக்கு நல்லா இருக்கிறச்சு குருவுடைய அமைப்பு சரியாக வரும், கன்னிக்கு ஓரளவுக்கு நல்லா வரக்கூடிய காலகட்டம். ஏன்னா குரு பார்வை இருக்கிறச்சு அவங்க தப்பிச்சுப்பாங்க அந்த வருஷத்துக்கு. அது ஏன்னா அதுவும் வந்து ஏப்ரலுக்கு மேலே தான், இந்த ஏப்ரலுக்கு மேலே மிதனம் வந்து குடும்பத்திலையும் தொழிலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தது வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் விருச்சகம் நல்லாயிருக்கும். அந்த விருச்சக ராசியில் இருக்கிறவங்க தான் ரெண்டு பேருமே வந்து எலெக்ஷனில் இந்த வாட்டி தலைவராக வராங்க. ஸோ அவங்களுடைய அமைப்பெல்லாம் அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இவங்களுக்கு வந்து இந்த குரு பலம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் குரு பார்வை என்பது அவங்கள சேஃப்டி பண்ணுன்றது தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள்லாம். ஸோ இந்த மூணு ராசிக்கு ஓரளவுக்கு இம்பேக்ட் நிறைய இருக்கும், அப்புறம் மற்றவங்களதெல்லாம் அந்த சஞ்சாரத்தை வச்சு பார்க்கலாம். நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, போன தடவையே சொல்லியிருந்தீங்க அரசியல் தலைவர்கள் வந்துட்டு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொன்னீங்க. அது எந்த ஸ்டேட்டுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அதோட ப்ரெடிக்ஷன் நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? அப்படி இல்லைங்க. இப்போ ப்ராப்ளம் என்னென்னா நேஷனல் லீடர்ஸ்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த கிரகம் வந்து சனி வந்து சஞ்சாரம் கும்பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவரை தான் தூக்கம் அவரை தான் தூக்கம்னு கிடையாது. இளம் வயது தலைவராக இருந்தாலும் சரி வயதானவர்கள் எல்லாரும் என்ன நினச்சிப்பாங்க, ஏதாவது ஜோசியர்கள் சொன்னாவே யாராவது வயசானவங்களை வந்து பார்த்துக்கிறதுன்னு கிடையாது. இப்போ விஜயகாந்த் சார் சீரியஸுன்னாங்க, விஜயகாந்த் சார் வந்து இப்போ திருப்பி நல்லபடியாக ஆகிட்டு தான் வீட்டுக்கு போகிறார். ஸோ ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா அவரே உடனே டார்கெட் பண்ணுறது, அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் பண்ணுறது தான் சனி. அதாவது எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்தை கொடுக்கறது தான் சனி. எனக்கு தெரிஞ்சு நான் இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த வரைக்கும் சனி சொந்த வீட்டில் இருக்கிறச்சோ, சனி உச்சத்தில் இருக்கிறச்சோ, சனி நீச்சமாக இருக்கிறச்சோ, இதெல்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டட் திங், எதுவுமே இல்லாமல் அன்பிரடிக்டபிள் திங்ஸை பண்ணி கொடுக்குறவர் தான் சனி. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அன்பிரடிக்டபிளாக தான் நடக்கும். அதில் பெண் தலைவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். இதுதான் இந்த வருஷத்தில் நான் பார்க்குறேன். 2023 விட 2024 நிம்மதியாக இருக்கும். ஆனால் யோசிக்க வேண்டியது நிறைய, கிரக பெயர்ச்சிங்கிறது ரொம்ப கம்மி, குரு மட்டும்தான் பெயர்ச்சி உண்டு. இந்த ஆண்டு பிறக்கிறதே பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம் சிம்மராசி கன்னியா லக்னத்தில் இந்த ஆண்டு பிறக்குது. ஆனால் இந்த காலத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது கிரகஸ்தித்தியை நம்ம பார்க்கணும். கிரக பெயர்ச்சி கம்மி, ஆனால் கிரகஸ்தி நம்ம பார்க்கும்போது செவ்வாயும் சனியும், சனியும் செவ்வாயும் இது இரண்டுமே ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போதும் சேரும்போதும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அது மட்டும் இல்லை, ராகுவும் செவ்வாயும், குருவும் செவ்வாயும். ஏன்னா கிரகஸ்தி பார்க்கும்போது குருவோட வீட்டில் இருந்து ராகு வரும்போது நம்ம ரொம்ப சந்தோஷப்பட்டோம், ஆனால் அது குருவோட வீட்டுக்கு தான் போகிறார். அதே மாதிரி தான் மேஷத்தில் இருந்து குரு மாறப்போகிறார். மே மாதம் 1ஆம் தேதி அவர் எங்கே போகிறாருன்னா சுக்கரனுடைய வீட்டுக்கு போகிறார். இந்த தமிழ் வருஷம் பிறப்பு பார்த்திங்கன்னா குரோதி வருஷம், பேரை வச்சாலே நீங்கள் பலனை சொல்லிடலாம். தமிழ் வருஷமே குரோதி வருஷம்தான் ஆரம்பம். அதே மாதிரி அந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்களும் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலம் அப்படின்னு ஒரு காலம். பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதியில் இருந்து ஜூன் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் நான் சொன்ன இந்த கிரகஸ்திதிகள், இயற்கை அழிவுகள், எலக்ட்ரிசிட்டி ஃபெயிலியர்ஸ், அதே மாதிரி தீயினால் சில பிரச்சனைகள், மனக்குழப்பங்கள், இந்த நேரத்தில் தான் நமக்கு எலெக்ஷனும் வருது. அநேகமாக ஏப்ரலில் வந்தது சூரியன் உச்சத்தில் இருக்கும்போது எலெக்ஷன் வரும்போது உங்கள் விதி உங்கள் கையில் தான், நீங்கள் எப்படி எழுதுறீங்களோ அந்த விதி பிரகாரம் தான் நடக்குங்கிறது ஒரு சின்ன ரகசியம். ஆனால் இந்த 2024 நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த பயணத்தில் கவனமாக இருக்கணும். 12 ராசிக்காரர்களும் எலக்ட்ரிசிட்டியில், ஃபயரில், இயற்கை அழிவுகளில், இதெல்லாம் நான் சொன்ன அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் நீங்கள்
ஜாக்கிரதையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக இது ஒரு அற்புதமான காலமாகவும் சுகமான காலமாகவும் குலதெய்வ வழிபாடு பித்ருக்களுக்கு தர்ப்பணம் இதையெல்லாம் செஞ்சு கிரகங்கள் எப்படி இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஜெயிக்கலாம். நம்பிக்கை என்பது தான் வாழ்க்கை. இவ்வளவு கிரகங்கள் நமக்கு எதிராக இருந்தாலும் சாதகமாக இருப்பது இறை வழிபாடு ஒன்றுதான். ஆகவே தர்மத்தை கடைபிடித்து சந்தோஷமாக வாழ்வோம். இந்த 2024 எந்த ராசிக்காரர்களுக்கு வந்துட்டு சாதகமாக இருக்கும்? இந்த ஆண்டை வந்து நீங்கள் விக்ரமாதித்தன் ஆண்டுன்னு கூட சொல்லலாம். நாடாறு மாதம் காடாறு மாதம்னு சொல்கிற மாதிரியே முதல் ஆறு மாதம் மேஷத்தில் இருக்கிற குரு மே மாதம் ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு போகிறார். அப்போது 12 ராசிக்காரர்களுக்குமே ஆறு மாதம் இப்படி இருக்கும், ஆறு மாதம் வேறு மாதிரியாக இருக்கும். அதாவது 2024 ஆண்டு பொதுவாகவே எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த கேதுவுடைய ஆளுமை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம். கேது அப்படின்னாவே சன்னியாசிகள், மகான்கள், சித்தர்கள், இவங்க வழிபாடுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொன்னால், நீங்கள் கேட்டிங்கன்னா டாப் 3 ராசிகள் இந்த ஆண்டில் நல்லா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி, மகர ராசி, கன்னியா ராசி. இந்த 3 ராசிகள் லக்னங்கள் ஒரு விசித்திரமான பாதையை எடுத்துப்பாங்க. அவங்க லைஃப் அப்படியே ஒரு டிரான்ஸ்லேஷன் கொடுக்கும். மெயினாக மே மாதத்துக்கு அப்புறம் பெண்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்படுது. அதாவது காலபுருஷ தத்துவம்னு ஒரு கான்செப்ட் இருக்கிறது. அந்த இதில் பார்க்கும்பொழுது ராகு மேஷத்துலேருந்து நகர்ந்து மீனத்துக்கு போகிறார் அப்படின்னாவே 12 ராசிகளுக்கும் பொதுவாகவே ஒரு மரண பயம் நீங்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா எடுத்துக்கணும். இனிமேல் லைஃப்ல அப்லிஃப்ட்மெண்ட் வேணும்னு யாரெல்லாம் எதிர்பார்க்குறவங்களோ இனிமேல் உழைத்தால் தான் லைஃப் அப்படிங்கிறது புரிஞ்சுப்பாங்க. அதாவது எப்படி ஜஸ்ட் லக்கில் மட்டும் வரும் அப்படின்னு எதிர்பார்க்காம உண்மையான உழைப்பு படக்கூடிய ஒரு ஒரு நபருக்குமே இந்த ஆண்டு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். அதில் விவசாயத்தில் நிறைய விஷயங்கள், புரட்சிகள் நடக்கிறது, டெக்னாலஜி நிறைய அப்டேட் ஆகிறது, ஃபார்மாசூட்டிக்கல் சயின்ஸில் நல்ல ஒரு அப்கிரேட் கொடுக்கறது, ஆயுர்வேதா, சித்தா, இந்த மாதிரி சரக சம்ஹிதா, இந்த மாதிரி பழைய பழைய நூல்களை வந்து நல்லா அப்கிரேட் பண்ணி நிறைய விஷயங்கள் மெடிசினல் கண்டுபிடிக்கிறது. ஏன்னா கேன்சருக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் பிட்வீன் மே டு செப்டம்பருக்குள்ளே நடக்கிறதுக்கு பிராப்தம் இருக்கிறது. பல பேர் வந்து வெளிநாடுகள் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் உள்நாட்டுக்கு வருவது நன்று அப்படிங்கிறது புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா காலபுருஷனுக்கு 12 போய் ராப் உட்காரும்பொழுது அதில் ஒரு சின்ன பிரச்சனைகள் கொடுக்கும். ஆனால் புதுசாக ஒருத்தரை ட்ரை பண்ணும்பொழுது அவங்களுக்கு வெளிநாடு ஆப்ஷன்ஸ் நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்பொழுது 2024 ஒரு நல்ல ஆண்டாகவே இருக்கும். அதாவது 2024 ஒவ்வொரு வருஷம் நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பஞ்சாங்கம் வந்து நமக்கு சித்திரையிலேருந்து தான் வரும். ஆனால் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய லைஃப்பில் நம்ம வந்து பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த தேதிகள் இங்கிலீஷில் நம்ம பார்த்துட்ருக்கங்காட்டி இதற்குண்டான ஒரு பலாபலன்களை நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை. சரி, 2024 அந்த 2024 இதை எண்ணும் பொழுது பார்த்தீங்கன்னா 8 நம்பரில் வருது. ஸோ சனியுடைய ஆதிக்கம் அந்த இடத்துல இருக்குது. எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது சூரியனுடைய ஆதிக்கம் அங்கே வருது. அன்றைக்கி நட்சத்திரம் வந்து கேதுவுடைய நட்சத்திரம் வந்துடுது. ஸோ சூரியன் கிடச்சிருக்கு, சனி கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் கேதுவுடைய ஆதிக்கம், இந்த மூன்றும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்குது. இதை வைத்து நம்ம பலன் சொல்லும்போது புத்திசாலி பொழைச்சிப்பாங்க, புத்திசாலித்தனம் இல்லாதவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எப்பவுமே சாணக்கியத்தனம் சக்ஸஸ் ஆகும், சாணக்கியத்தனம் இல்லை அப்படின்னு சொன்னால் அவ்வளோதான் முடிஞ்சது. இது இந்த வருஷத்துடைய பொதுவான பலன்களாக இருக்கலாம். என்னென்ன மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில மலை கோயில் அதெல்லாம் ரொம்ப பிரகாசமாக, முந்தையெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு தெய்வம் பிரசித்தியாகும். இந்த காலகட்டம் ஃபுல்லாக முருகப்பெருமானை பிரசித்தி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். முருகப்பெருமான் கோயில், மலை கோயில்கள்லாம் ரொம்ப தீவிரமாக எல்லோரும் போவாங்க. நிறையா வழிபாடுகள் வந்து கேதுவுடைய ஆதிக்கத்தில் இருக்கங்காட்டி வழிபாடுகள் இருக்கும். மிகப்பெரிய சன்னியாசி, எல்லாருக்கும் தெரிஞ்ச சன்னியாசிக்கு உடல் ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இபி, இந்த இபியில் எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஒரு பெரிய மாற்றங்கள் வரத்துக்குண்டானதாகவும் அதில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் சம்பந்தமான விஷயங்களில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அதே போன்று இந்த வருஷத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் நிறையா உடல் உபாதைகளில், ஏன்னா சனியினுடைய ஆதிக்கம் கேதுவுடைய ஆதிக்கம் இருக்குங்காட்டி அப்படியே இருக்கிறத அப்படியே சொல்லணும், எப்பவுமே ஜோதிடத்தில் இருக்கிறத அப்படியே சொல்லணும்னா நிறைய பேருக்கு ஆயுள் சம்பந்தமான உபாதைகள், பயம் அப்படிங்கிறது யதார்த்தமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் 5 இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய காலகட்டம், இந்த 5 இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் இருக்கங்காட்டி தெய்வீக வழிபாடு மட்டும்தான் எல்லாத்தையுமே மாற்றக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சில முக்கியமான குரூப் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து இதை பண்ணிட்டு இருக்கேன், திருப்பி இன்னும் பண்ணுறேன், இன்னொன்று செயின் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள். பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இலவச பஸ் பிரயாணங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. வயதானவர்களுக்கும் இந்த வருஷத்தில் ஒரு பெரிய ஒரு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்களுக்கு ஏதேனும் இந்த பிரயாணத்தை டிரான்ஸ்போர்ட்லாம் கொஞ்சம் ஒரு சலுகைகள் கொடுக்கறதுக்குண்டான வருஷமாக இந்த வருஷம் இருக்குது. ஸோ என்னுடைய கருத்து பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ரொம்ப சாணக்கியத்தனம் இருக்கிறவங்க கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
அதே மாதிரி வேலை வாய்ப்புலேருந்து சுயமாக பிஸ்னஸ் தொடங்குறேங்கிறது நிறைய பேர் மாறி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையாகவே இருக்குது இந்த வருஷம். இது வந்து ஆங்கில புத்தாண்டு 2024, இதனுடைய கூட்டு எண் 8 அப்படிங்கிற அடிப்படையில் தான் வருது. இந்த 8 நம்பர்னாலே லேசாக அடி வைத்த கலக்க ஆரம்பிக்கும், அந்த மாதிரி தான் இது. திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கொடுக்குறது 8 எண் தான். உடனே 8 எண்ணுன்னா துர்ஸ்தானமா துர்நம்பரா அப்படின்னு கேட்கக்கூடாது. அப்போது இந்த பக்கம் காடாறு மாதம் நாடாறு மாதம்னு சொன்னதை நான் மிகவும் ஆமோதிக்கிறேன் அப்படிங்கிறதான் சொல்லக்கூடிய விஷயம். 2003 18 வருஷத்துக்கு முன்னாடி இதே ராகு பகவான் மீனராசியில் சஞ்சாரம் செய்கிறப்ப ஜலத்தினால் பாதிப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கும். அதே சமயம் மீ அட் த ஜூங்கிறது தான் ஃபஸ்ட்டு யூடியூப் வீடியோ 2003. இந்த 18 ஆண்டுகளில் இந்த யூடியூபினுடைய வளர்ச்சி எவ்வளவு இருந்ததோ, இந்த 18 ஆண்டுகள் அடைந்த வளர்ச்சியை அடுத்த ஒரு வருஷத்தில் யூடியூப் சந்திக்கும் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய ஒரு ப்ரெடிக்ஷன். அப்போது சோசியல் மீடியாவில் இருப்பவர்கள், யூடியூப்பில் திடீர்னு புகழடையணுங்கிறவர்கள், யூடியூப்பில் மிகப்பெரிய அளவுக்கு சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருடம் மிகப்பெரிய கதவுங்கிறது திறக்கப்படும். மிகப்பெரிய சேட்டலைட் நிறுவனங்கள் எல்லாமே தடுமாற்றத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு டைம் பீரியடாகவும் இருக்கும். அப்போ இந்த பக்கம் ஒன்று திறந்ததுன்னா இந்த பக்கம் ஒரு கதவு மூடணும்ல, அதுதான் ஜோதிடம். 9 கிரகம் 12 ராசி தான், அங்கேயே குறை அப்படிங்கிறது உண்டு. அப்போ ஒரு பக்கம் திறக்கிறப்ப ஒரு பக்கம் மூடி தான் ஆகணும். இலன் மஸ்கினுடைய ஜாதகம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. மிகப்பெரிய உயரங்களுக்கு, மிகப்பெரிய அதிகாரங்களுக்கு, மிகப்பெரிய அளவுக்கு ஸ்பேஸ் ரிசர்ச்சில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு இலன் மஸ்கினுடைய ஜாதகம் போகும். அமெரிக்காங்கிற தேசம் தனது அதிகாரத்தை சற்று குறைந்து இழந்து காணப்படக்கூடிய தருணம் தான் அடுத்திருக்கிற வருடம். அதே மாதிரி ஐரோப்பிய தேசங்கள், சுவிட்சர்லாந்து பங்குச்சந்தை மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படும், மிகப்பெரிய உயரங்களுக்கு போகப்படும். சுவிஸ் கரன்சியினுடைய மதிப்பு ரொம்ப பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி விளையாட்டில் உலக கோப்பையில் இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகள் இறுதி ஆட்டத்தில் இருக்கும். இன்னொரு டீம் எதுங்கிறத அப்போதைக்கு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்தியா ஜெயிக்கும் அப்படிங்கிற ஆசை எனக்குள்ளே இருந்தது, பட் அது நடக்கலை. ஆனால் அடுத்திருக்க 2020 உலகக்கோப்பையிலையும் இந்தியா இல்லை தென்னாப்பிரிக்கா ஃபைனல்ஸ் கண்டிப்பாக வரும். 2024 ஜெயிப்பாங்களாங்கிறத அங்கேருந்து பார்த்து நம்ம தெரிஞ்சுப்போம். ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் பிரசன்ஸ், பிஹைண்ட் ரூட்ஸ் புத்தாண்டு ராசி பலன்கள் 2024, பவர்ட் பை ஸ்ரீமுருகன் ஏஜென்சி. சுற்றுலாவா யோசிக்க வேண்டாம், ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை பிரசன்ஸ், பிஹைண்ட் ரூட்ஸ் புத்தாண்டு ராசி பலன் 2024, பவர்ட் பை ஸ்ரீமுருகன் டிராவல் ஏஜென்சி.